ஓகே ஸோ வெல்கம் எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மாஸ்க் ஆஃப் வித் மாலிகா. என்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, ஐ மீன் இன்னைக்கு அப்பாவோட இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ அப்பாவை பற்றி நான் இன்ட்ரடக்ஷனும் நான் கொடுக்கணும்னு இல்லை, அண்ட் நான் கொடுத்தா அது ரொம்ப கிளீஷேவாகவும் இருக்கும். எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் என்றைக்குமே எனக்கு என் அப்பா தானே. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் adieu, I'll just add him. Hi pa. Hi naal kutti, nalla alaga iruke. Because good gene adnal nalla iruke. Oh anyways appa ipo vandu innikku father's day but adha nee ungalku epovume father's day na ungalku nambike illa mother's day na nambike illa nu solvinga so adhu yen adha first sollunga yema. ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபாரின்ல வந்து அவங்க எல்லாம் வந்து அப்பா அம்மாங்களோட வாழறது இல்லை, தனித்தனியா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாளாவது, வருஷத்துக்கு ஒரு நாளாவது அவங்களோட போய் இருக்கணும், அவங்களோட பேசணும், அவங்க நினைவுகள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. நம்ம தான் வருஷம் பூரா ஃபாதர்ஸ் டே, வருஷம் பூரா மதர்ஸ் டேவா இருக்குமே. நம்ம எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுனால நமக்கு அது வந்து எனக்கு அது செப்பரேட்டா ஒரு ஃபாதர்ஸ் டேனா அப்ப மத்த நாள்லாம் இல்லையா அப்படியெல்லாம் எனக்கு, அதனால எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனால் நான் ஒரு மதர்ஸ் டேக்கு வந்து நான் வந்து அம்மாவை பாக்குறதுக்காக பிரபா வீட்டுக்கு போயிருந்தேன், இதுக்கு யூஎஸ்க்கு. அப்போ அம்மா போய் பாரு, எல்லாரும் அவங்கவுங்க அம்மாங்களுக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணும்போது நானும் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி போய் அம்மாட்ட கொடுத்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மதர்ஸ் டேன்னு ஒரு செலிப்ரேட் பண்ணது அவங்க வீட்டுல. அது நான் யூஎஸ்ல இருந்ததுனால, நான் இந்தியால இருக்கிற வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் பண்ணதும் கிடையாது, அம்மா அதை எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஸோ அதே மாதிரி அப்பா எப்பவுமே இங்க இருக்காரு, என்னோட டெய்லி ப்ரேயர்ஸ்ல அவரை பார்க்காம நான் சாமி கும்பிடுறது கிடையாது. ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்தா போதுமா எங்க என்ன பாக்குறதுக்கும் என் கூட பேசுறதுக்கும்? அப்புறம் டெய்லி காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை முத்து குடுக்காம நம்ம படுத்தது கிடையாது, எழுந்தது கிடையாது. ஓகே அப்பா, இது வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 10 क्वेश्चंस அவ்வளவுதான். நல்லா ப்ரிபேர் பண்ணிட்டியா? மத்தியானம் தான சொன்னேன் என்கிட்ட, மத்தியானம் கூட இல்லையா, ஈவினிங் ஆஃப்டர் சூரிய கிரகணம். சோ ஓகே, நீங்க வந்துட்டு இப்ப ஒரு ஹஸ்பண்ட், ஒரு சன், ஒரு ஹஸ்பண்ட், ஃபாதர், இந்த ரோல்ஸ்லாம் நீங்க இருந்திருக்கீங்க உங்க லைஃப்ல. ஹஸ்பண்ட் வரைக்கும் ஓகே, ஃபாதர் ஆனீங்க, இப்ப ஜனனி பிறந்த உடனே யூ பிகேம் அ ஃபாதர். நான் வந்துட்டு அப்பா ஆவறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ஒரு குவாலிட்டி இல்லை, ஆனா அப்பா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த குவாலிட்டி வந்தது, ஐ டெவலப் திஸ் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி இருக்கா? இல்லம்மா, எப்பவுமே எனக்கு பொறுப்புகள் வந்து ஒரு ஆம்பிஷனா இருந்தது, அது வந்து அப்புறமா பொறுப்பா மாறிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம தனியா ஏதாவது நின்று சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கைய வந்து, நான் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய லைனை வந்து சினிமா லைனுக்கு கொண்டு போனேன். அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நான் ரொம்ப ஸ்டெபானா இருந்தேன். ஒரு காலத்துல வந்து ஒரு 10 வருஷம் அதே மாதிரி சினிமாலேயே வரணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் வர முடியாம மறுபடியும் ஓகே யூஸ்வல் லைஃபுக்கு போயிடலான்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கற்பகம் பேர்ல, என் ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிச்சு, அதாவது அவங்க அம்மா பேர்ல ஆரம்பிச்சு, அது நடந்துட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் எனக்கு ஒரு சினிமா லைஃப் வந்தது, த்ரூ புது வசந்தம் வந்தது. அது வரைக்கும் ஆம்பிஷனா இருந்தது. அதுக்கப்புறமா ஜனனி, அதுக்கப்புறமா பசங்க பிறக்க பிறக்க வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன், டக்குன்னு ஒரு வீடு கட்டிடலாம், அது வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு ஸ்ரீநகர் காலனியில ஒரு 2.25 கிரவுண்ட் வீடு இடம் இருக்கு, அங்க கட்டலான்னு போனா அது வந்து ஆர்டினரியா ஒரு 2 ஃப்ளோர்ஸ் கட்டிட்டா எனக்கு வீடு முடிச்சிருக்கும். ஆனால் கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆயிட்டேன். அப்போ நான் சொல்றது மின்சார கண்ணாம் போது நான் கட்ட ஆரம்பிச்சேன். ஆனா அது வந்து ஆம்பிஷன் பிளஸ் பொறுப்பு எப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம பசங்க அந்த பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கும்போது இதான்டா கே எஸ் ரவிக்குமார் வீடுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கணும் இல்லையா, அதுதானே நம்ம சம்பாதிச்சு வச்சுட்டு போறது, வேற என்ன? சோ அதெல்லாம் வந்து ஆம்பிஷனே வந்து கடைசியில வந்து பொறுப்புகளா மாறிடுது, அதுதான் டிஃபரன்ஸ் எனக்கு. மத்தபடி அப்பவே ஆம்பிஷன் இருந்தது, பொறுப்போ இருந்தது. எங்க அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, டேய் பொறுப்பான அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா தருதலையா கெட்டு போறானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சினிமால. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு
வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க, வாழ்ந்து காமிக்கல இன்னும், ஜஸ்ட் ட்ரைங். இல்ல இல்ல, யூ ப்ரூவ்ட் யுவர் பாயிண்ட். நீங்க வந்துட்டு என்ன சாதிக்கணும் நினைச்சீங்களோ ஆல்ரெடி சாதிச்சாச்சு. சோ நல்லா இதுக்கப்புறம் இல்ல. ப்ரூவ். ஓகே, அப்புறம் அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு, ஓகே, ஒன் குவாலிட்டி தட் யூ லைக் இன் ஈச் ஆஃப் அஸ், இன் ஜனனி மால் ஜஷு, மூணு பேருக்கிட்டையும் பிடிச்ச ஒன் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்கட்டும், பட் அந்த குவாலிட்டியை ஒரு வேர்ட்ல சொல்லணும் நீங்க. ஜனனி ஆல்வேஸ் வந்து அவளோட சிரிச்ச முகம் வந்து அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பா, அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா எப்பவுமே. அது அது வந்து அந்த ஒரு இன்னசென்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து அதுதான் லைஃப், அப்படிதான் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சு இது பண்ணி அது பண்ணி என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அத அவளுக்கு மீறி அவளுக்கு ஒரு பேர்த் குவாலிட்டியா ஆயிடுச்சு, அவளுக்கு பான் குவாலிட்டி ஆயிடுச்சு. அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் அவள் முகத்துல சிரிப்பை பார்க்கலாம், அது எனக்கு பிடிக்கும். ஓகே. அப்புறம் மாலிகா, வாட் டு சே, லவபிள், லவபிள் கேரக்டர். அதாவது அட்வைஸ் பண்றதுல இருந்தும் சரி, ஸ்டூடா ஏதாவது பேசுறதுல இருந்தும் சரி, அழுகிறதுல இருந்தும் சரி, எல்லாத்துலயுமே, சிரிக்கிறதுல இருந்தும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அவளுக்கு ஒரு அந்த இது இருக்கும், தட் இஸ் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஃபார் ஹூம் வி ஆர் டூயிங் இட், ஃபார் வாட் வி ஆர் டூயிங். அது ஜஷு வந்து ஆல்மோஸ்ட் ஜனனி அண்ட் மாலிகாவுடைய மிக்சர் தான். அவளும் எப்ப பார்த்தா எதுக்கத்தாலும் சிரிப்பா, அட் சேம் டைம் இந்த குவாலிட்டிஸும் இருக்கும். தனித்தனியா இதெல்லாம் நீ சொல்லி வச்சு, நீ கொஸ்டின் சொல்லி வச்சுன்னா ஆன்சர் டப்பு டப்புன்னு ஒரு ஒரு வார்த்தையில சொல்லிருப்பேன், பட் இருந்தாலும் உள்ள இருந்து வருது. எல்லாருமே மூணு பேரும் எனக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். சரி, ஓகே. நீங்க வந்துட்டு அப்பா எங்க சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், பட் ஆனா மோஸ்ட்லி அம்மாவோட தான். நீங்க வந்துட்டு இப்போ ஷூட்டுக்கு போனீங்கன்னா 2 மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போவீங்க. சோ இப்ப அந்த ஷூட்டுக்கு போகும்போது நம்ம போன் பேசுவோம், அப்ப வந்துட்டு இன்டர்நேஷனல் கால் எல்லாம் பண்ண முடியாத டைம்ல கூட ஒரு எஸ்டிடி பூத் போயிட்டு நைட்டு போன் பேசி ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க பண்ணிருக்கோம். என்னதான் அப்படி பண்ணாலும் இங்க நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. பட் உங்களுக்கு அப்படி இல்லை, எவ்வளவுதான் ஒர்க் லோட் இருந்தாலும் வென் யூ கோ டு யுவர் ஹோட்டல் ரூம் நீங்க தனியா தான் இருந்தீங்க. அந்த டைம் நீங்க எப்படி கோப் அப் பண்ணீங்க? அதாவது அது வந்து ஷூட்டிங் மறுநாள் இருக்கிறதுனால தான் நம்ம அவுட்டோர்ல இருக்கோம். ஆமா, அவ்வளவு வேலையிலயும் வந்து நான் காலையில ஒரு தடவை ஃபோன் பண்றது, நைட் ஒரு தடவை ஃபோன் பண்றதுன்றதெல்லாம் வந்து ரெகுலரா வச்சிட்டு இருந்தது. காரணம் வந்து அவங்க மேல வச்சிருந்த பாசம், அதனால வந்து அப்ப அந்த போன்ல பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபீல் பண்ணாம. அப்புறம் ரூமுக்கு வந்தது ஒரு 1/2 hour வரைக்கும் அந்த தாட் இருந்துட்டே இருக்கும். டக்குன்னு நான் டைவெர்ட் பண்றதுக்காக உடனே நான் நாளைக்கு மறுநாள் சீன் என்னன்னு சீன் எடுத்து பார்த்துட்டேன்னா அதுல உள்ள போயிடுவேன். அதுல உள்ள போயிட்டுனா அதுக்கப்புறமா வெளியில வந்து நான் படுத்து தூங்கி எழுந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஆன் த வேல அவனுக்கு கிடைச்சதுன்னா பாப்பேன், இல்லைன்னா மறுபடியும் நைட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அமைச்சிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு வருவேன். ஒர்க்கு சினிமாங்கிறது அந்த ஒர்க்ல தான் எனக்கு வந்து எல்லாமே, நான் அப்படி என்னோட டைவர்ஷன் வந்து ஒர்க்ல போனதுனால அதை கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப ஃபீல் பண்றேன், இந்த கொரோனா பீரியட்லாம் நீங்க குழந்தையா இருக்கும் போது வந்திருந்ததுன்னா, ஏன்னா இவ்வளவு நாள்லாம் நான் வீட்டுல இருந்ததே கிடையாது. இத்தனை நாள், 100 நாள், ஆமா இத்தனை நாள்ல ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்கு, ஆரம்பிச்சு முடிச்சிருப்பேன். 100 நாள்ன்றதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து 90th day என்னோட இன்னைக்கு பூஜை போட்டதான் 90th day படம் தியேட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமே எடுத்து முடிச்சிருக்கலாம். சோ இப்போ வந்து நான் அப்கோர்ஸ் நீங்க எல்லாம் எப்ப வந்து போறீங்க அதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்க எல்லாமே வளர்ந்துட்டீங்க, உங்க வீடு உங்க வீடுன்னு சொல்லுவீங்க. சோ நம்ம வீடு அவங்க வீடு இல்லைன்றது ஒரு ஃபீல் வரும். சரி ஓகே, இது வந்து அப்பா வீடு அப்படின்னு அம்மா வீடுன்னு வருவீங்க. அப்படி வந்துட்டு போனாலும் வந்து இவ்வளவு பெரிய வீடு வந்து ஏன் கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஃபீல் இருக்கு. ஏன்னா ஏன்னா தனிமையா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் ஜன ஒரே ஆறுதல் வந்து இப்ப ஜஸ்வந்தி எங்க கூட இருக்க இருக்கிறது தான். இப்படிதான் கோபம் பண்ணிட்டு போயிடுச்சு. பாப்போம் இந்த எவ்வளவு நாளைக்கு எப்படி எல்லாம் போகுதுன்னு தெரியல. எங்களோட இதெல்லாம் மிஸ் பண்ணதை சேர்த்து வச்சு இப்ப கிராண்ட் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, சோ அது ஒரு தனி பிளஷரா இருக்கும். ஆமா ஆமா, இப்ப ஜனனி பசங்க கூட உன் குழந்தைய கூட எல்லாம் கொஞ்சம் பாக்குறேன், உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சாவும் இருக்காங்க, சோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்கும் இல்லையா? நீயே சொல்லி சமாளிச்சுக்க. இல்ல நாங்களும் எங்க பாக்கணும், தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். இல்லனா எங்களுக்கு என்ன, உங்களோட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்குமே. ஓகே, இப்ப வந்துட்டு அப்பா நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் நீங்க வந்துட்டு ஃப்ரேம் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துட்டு அதுக்கு உயிர் கொடுத்தாங்க அந்த கேரக்டருக்கு, பட் ஃப்ரேம் பண்ணது அது வந்துட்டு இட்ஸ் யுவர் பேபி, த கேரக்டர் இஸ் யுவர் பேபி. ஸோ
இங்க மூணு பேர்ல இந்த பொண்ணு தான் நீலாம்பரியோட குணம் ஓரளவு இருக்கு அப்படின்னா அது யாரு? அது கிடையாது. அந்த மாதிரி ஸ்டெபானான ஒரு இது நம்ம ஃபேமிலியில யாருக்குமே கிடையாது. கிடையாது. நாட் ஓன்லி அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒருத்தர் தானே இருந்தாங்க அந்த மாதிரி. அதனால அவங்கள ஃப்ரேம் பண்ணி மைண்ட்ல வச்சது வந்து வீட்டுக்கு வீடெல்லாம் இருக்காது அதெல்லாம். ஓகே. ஆனா தமிழ்நாட்டுக்கே இருந்தாலும் அவங்களுடைய அந்த நல்ல குணமதி தான் அவங்க. ஜெயலலிதா வந்து நல்ல குணமதி தான். பட் அப்ப வந்து இவருக்கு ஆப்போனண்டா ஒருத்தர் சொல்லும் போது ஜெயலலிதா இருந்தா நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல இருந்து அந்த கேரக்டர் அந்த பேர் முதல் கொண்டு எடுத்தது. ஓகே. சோ அப்போ ஜெயலலிதா மைண்ட்ல வச்சுதான் அந்த கேரக்டரே வந்து மோல்ட் பண்ணும். நம்ம வீட்டுல எல்லாம் ஜெயலலிதா மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விதமான குணமா இருந்தது அது. பட் ஸ்டெபர்னா நிப்பாங்க ஏதாவது ஒரு இதுன்னா அது வந்து அதுதான் நீலாம்பரி கேரக்டர். அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஸ்டெபர்னா நின்னீங்கன்னா நான் ஒரு ஒரு செகண்ட்ல மாத்திருவேன். அவங்க மாற மாட்டாங்க. அப்ப இப்ப இந்த ஜெனரேஷன் ஃபாதர்ஸ் கிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கெல்லாம் இப்படி இருந்தோம், இந்த காலத்துல ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி இஸ் சம்திங் மிஸ்ஸிங் இந்த காலத்து ஃபாதர்ஸ்ல? இல்ல நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்னா தே ஆர் வெரி லவ்வபிள். அந்த அதாவது பசங்க குழந்தைங்க மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க ஃபாதர்ஸ். அவங்களுக்கு டைம் இருந்தது பை காட்ஸ் கிரேஸ். எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து கண்டினியூஸா இருக்க முடியல. என்ன கேட்டால் இந்த காலத்து ஃபாதர்ஸ் இஸ் பெட்டர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஆமா நிஜமாவே. ஏன்னா நாங்க வந்து வேலை 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 தான் முக்கியம். ஆனா அவங்க வேலை அட் த சேம் டைம் ஃபேமிலி ரெண்டுத்தையும் ஈக்குவலா அவங்க வந்து கோப்ப பண்றாங்க. அதுதான் நல்லது. நான் வந்து என் ஃபேமிலியில நடக்கிறத வச்சு சொல்றேன். வெளியில எப்படிங்கிறது வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறத வச்சு இவங்க எல்லா ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என் வீட்டுல வச்சிட்டு இருக்கிற இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஃபாதர்ஸ் வில் பி லைக் தட் ஒன்லி. ரொம்ப லவ்வபிளா அட்டாச்மெண்ட் டு த ஃபேமிலி அந்த மாதிரி இருப்பாங்க. மிச்ச 50% வந்து கொஞ்சம் முடிய வேலைக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கேரக்டர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. நான் என் வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும். நியூஸ் பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. தட் இஸ் ஒன்லி 0.11% 0.01% தான். ஓகே பா, தேங்க் யூ. இது வந்துட்டு ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் தான், பட் தட்ஸ் ஓகே. இதுவே வந்துட்டு நீங்க எனக்கு கொடுத்த பிரஷியஸ் டைம், சோ தேங்க் யூ. ரொம்ப ஃபார்முலாலாம் பேச எனக்கு பிடிக்கல, பட் அவ்வளவுதானா? அவ்வளவுதான், இது போதும். இது வந்து அவ்வளவுதானா? ஹாஃப் an hour சொன்னா 20 minutesல முடிச்சிட்டே. இல்ல, என் க்வெஸ்சன்ஸ்ல நீங்க பதில் சொல்றீங்களே, இல்லனா நீங்களே ஏதாச்சும் வேணா என்ன கேளுங்க. சரி, நீங்க ஃபாதர்ஸ் டே அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த நம்பிக்கை, இந்த மதர்ஸ் டே என்ற நம்பிக்கை எல்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்குப்பா. ஏன்னா ஊர்ல எல்லாருமே ஃபாரின்ல எல்லாம் ஊர்ல எல்லாருமே அந்த மெசேஜ் அனுப்புறது, அதனால நம்மளும் அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னோட வியூல வந்துட்டு ஃபாரின் கல்ச்சரை வச்சு நான் சொல்லல, பட் என் வியூல வந்துட்டு ஃபாதர்ஸ் டே அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே. நான் ஏன் வேலண்டைன்ஸ் டே சொல்லுன்னா, பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ் டேலும் நம்பிக்கை இல்லை, ஃபாதர்ஸ் டேலும் நம்பிக்கை இல்லை, எதுலையுமே ஹி டசன்ட் லைக் எனி திங். ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் வி ஷுட் செலிப்ரேட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அஃப்கோர்ஸ் எவ்ரிடே வந்துட்டு அப்பாவோட பார்க்குறோம், ஹஸ்பண்டோட இருக்கிறோம், அப்படி இருந்தாலுமே ஒரு ஒரு ஸ்பெசிபிக் டே, அது அது ஒரு வருஷத்துல ஒரு தடவை அந்த ஒரு ஸ்பெசிபிக் டே அந்த மந்த்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்ல எனக்கு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ண எதுவுமே கிடையாது. சோ ஃபாதர்ஸ் டே இருக்கு அப்படின்னா வை டோன்ட் வி ஜஸ்ட் கோ அவுட் ஃபார் அ டின்னர்? வேற அப்படி பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க வெளியில தான் சாப்பிடணும். அவ்வளவு டேஸ் இருக்கு. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஹார்ட் டே, கொலஸ்ட்ரால் டே, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் நம்ம கல்ச்சருக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு. அதனால நம்மளால ஜீரணிக்க முடியல அவ்வளவு சீக்கிரம் என்னால எல்லாம். பட் உங்களுக்கு ஓகே. எங்க அப்பா இல்லையா தப்ப ஃபாதர் டே சார் அப்படின்னு வர, எங்க அப்பாவோட ஸ்டைலே வேற. அவர் தான் இன்ஸ்பிரேஷன் நாட்டாமை. அவர் வந்து காதல் அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. அது ஜாதி அதெல்லாம் இருக்கும் இருக்கணும். அது மாதிரி ஸ்டெபரான ஒரு கேரக்டர். ஆனா அவரே நான் கொஞ்சம் அப்படி பேசி பேசி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுவேன். இப்போ சொல்றேன், காலங்கள் மாறிட்டு இருக்குது. ஓகே, நம்ம நல்ல விஷயங்களா இருந்தா அதை செய்யலாம். இப்ப ஃபாதர்ஸ் டேன்றது வருது, சில மெசேஜஸ் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. என்னன்னா ஃபாதர்ஸ் டேன்னு ரெண்டு மூணு மெசேஜஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே ஹர்ட் ஆகுது. என்னுடைய அப்பா எனக்கு ஞாபகம் வராது, என்னுடைய அப்பா ஞாபகம் வராது, அந்த மாதிரி எல்லாம் மெசேஜஸ் பண்ற போது இதெல்லாம் ஃபாதர்ஸ் டேல தான் அதெல்லாம் கிடைக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து எங்க அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே, ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். அவங்க இல்லாத போது அவங்க ரிமெம்பரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நமக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அதுக்காகவாது இது உதவுது அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இதெல்லாம் வந்து காலங்கள் மாறினாலும் நம்ம கல்ச்சர் மாறாம இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும்னு சொல்றதுதான் எனக்கு. எனக்கு வந்து சமீபத்துல எனக்கு என்னுடைய இதுக்கு வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஒன் ஆஃப் மை டாட்டர் சென்ட் திஸ் ஓல்டு போட்டோகிராஃப் விச் ஐ லவ்ட் இட். அந்த அத வந்து இது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் கிட்ட. கரெக்ட். இது நியூசிலாந்து. ஆமா, மேல பாரு தண்ணி பாரு, கையை எடுத்துட்டு ஜஷு ஜஷு ரெண்டுத்தையும் கையை எடுத்துட்டு ஆடு கத்துது பாரு, கை எடுத்ததுனால நல்ல போட்டோகிராஃபர். ஆமா, யார் எடுத்தாங்கன்னு கூட யார் எடுத்தாங்க கூட ஞாபகம் இல்லை. பட் எனக்கு வந்து நேத்து நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தட் லேடி மாலிகா அர்ஜுன். எனக்கு வந்து எனக்கே ஞாபகம் இல்லை இந்த போட்டோலாம். படையப்பா முடிஞ்சு உங்களை ஷூட்டிங் வந்து நடுவில் ஏதோ வர கேப்ல எடுக்கிறது தான் இதெல்லாம். ஆமா. ஸோ எந்த டேவா இருந்தாலும் நம்ம வி ஆர் ஆல்வேஸ் த சேம், அதே கல்ச்சர் அந்த இது அதே பாண்டிங் அது மாதிரி இருந்தாதான் வந்து நம்ம லைஃபுக்கு நல்லது. கொரோனா எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சந்திக்கும் போது இன்னும் நிறைய பேசுவோம். ஓகே ஓகே பா, தேங்க் யூ, தேங்க் யூ, பை பை பை.